வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னத்தில் சூரியன் நின்ற பலன். அதாவது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா, 12 லக்னத்தில் அதில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன பலன், பொதுவான பலன் தான். ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து ஒருத்தரை பார்த்தா, ஒரு கட்டத்தை பார்த்தா அனலைஸ் பண்ணி நீங்கள் பலன் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வந்து இது பயன்படும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தில் சூரியன் நின்றால் என்னென்ன பலன் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து தலைமுடி வந்து கொஞ்சம் ஓரளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்களுக்கு உஷ்ண தேகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தலைமுடி வந்து குறைவாகவே தான் இருக்கும். அதே நேரத்தில் உஷ்ண தேகம், ரொம்ப பித்த உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்வம் அப்படின்ற சில நாட்டு மருந்துலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பித்தத்துக்கு வந்து இவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாளங்களாக இருப்பாங்க, அரசாங்கத்தை ரொம்ப விரும்பக்கூடியவராக இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு துரோகம் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப நினைப்பாங்க. அதே நேரத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்ததுன்னா அந்த உஷ்ணத்தால் வயிறு வலி வந்து உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து இவங்களுக்கு வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு கனவு உலகத்திலே இருப்பாங்க, தங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டமான கனவுக்குள்ளேயே வந்து அப்படியே எங்கெங்கேயோ போயிட்டு வரக்கூடிய அந்த தாட்டு உணர்வெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே வரும். அதே மாதிரி ரொம்ப சட்டுன்னு யாரையும் வந்து மன்னிக்க மாட்டாங்க. ரொம்ப 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 நேர்மையானவங்களாக இருக்கிறதுனால ஒரு தப்பு செஞ்சிட்டிங்க, அந்த தப்பை வந்து மன்னிச்சிடலாம் அப்படின்ற தாட் வந்து இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் டக்குன்னு வந்து மூஞ்சால் அடிச்சுருவாங்க. அதான் வந்து இவங்கக்கிட்ட இருக்க இன்னொரு வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு, டக்குன்னு நமக்கு வந்து சுருன்னு பேசிடுவாங்க, சூரியன் எப்படி சுடுது. ஸோ அதே நேரத்தில் மாவு பொருட்களை வந்து விரும்பி உண்ணுவாங்க. அதே நேரத்தில் கௌரவம் வந்து இவங்களுக்கு நிச்சயம் வந்து ரொம்ப முக்கியம், அண்ட் இவங்களுக்கு அது வந்து இருக்கும் எப்போவுமே. சுய சம்பாத்தியமும் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி கண்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அழகு கிடையாது. சந்திரன் இருந்தால் அழகு, சூரியன் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே விரிவடைஞ்சு ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி வந்து அவங்களுடைய கண்கள் இருக்கும். கடுமையான முகம் இருக்கும், அப்படியே மூஞ்சை வந்து அப்படியே சுழிச்சு கிழிச்சு பார்ப்பாங்க நவரசத்தோடு. ஸோ அந்த உருன்னு ஒரு இருக்கிற அந்த இது வந்து இருக்கும். டஃப், ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க எப்போவுமே இவங்க பார்க்குறதுக்கு இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கவங்க. அதே மாதிரி சூரியனுன்ற உறவு முறை யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்களை குறிக்கும் வெளி உலகத்தில். ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும், கவர்மெண்ட்னாலே ரொம்ப பிடிக்கும். சூரியன்னா அப்பா, அப்பாவை வந்து லக்னத்தில் சூரியன் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பா மேலே தான் பற்று அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமனார். ஸோ மாமனாரால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகம் உண்டுன்னே சொல்லலாம் அதே நேரத்தில். ஆனால் என்னென்னா தனித்த சூரியனாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான பலனை தரும். ஒருவேளை தனித்த சூரியன் இல்லை, வேறு கிரகங்கள் இணைஞ்சிருச்சுன்னா சூரியனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிடும், இல்லை வேறு கிரகங்களால் சூரியன் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த பலன்கள் வந்து மாறிடும். வெறும் லக்னத்தில் தனித்த சூரியன்ன்ற பலனுக்கு வேணால் இது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். சூரியனின் உறவு முறைகளில், காரகத்துவங்களில் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஈடுபாடும் பற்றோ இருக்கும். அது லோவஸ்ட் டிகிரியாக இருந்துச்சுன்னா ரொம்ப 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 பற்று இருந்துக்கிட்டே இருக்கும். அரசியலுக்கு போகணும், அரசியலில் ஒரு பதவி வாங்கிடணும் அப்படின்லாம் அது ஒரு டிகிரி சூரியன் இருக்கவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஒருவேளை அந்த சூரியன் வந்து ஹெச்டியாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அரசியலில் ஒரு போஸ்டிங்கை வந்து சிம்பிளாக வச்சு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அதே நேரத்தில் அது பெரிய பதவியாக இருக்கணும்னா மற்ற கிரகங்களுடைய கிரக சேர்க்கைகளையும் நம்ம வந்து பார்த்து சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை இவங்களுடைய லைஃப் டைமில் இவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா குரு கூட இருக்கிறது சிறப்பு. அந்த சூரியன் ஸ்பெசிஃபிக்காக குரு கூட இருந்து கடக லக்னத்தில் சூரியன் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான மிகப்பெரிய ராஜயோகத்தை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ சூரியன் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா விவசாயத்தை குறிக்கக்கூடிய காரகம். அப்போ விவசாயம் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த லக்னத்தில் சூரியன் இருந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான பலனை தரும். அரசு வேலையை தரத்துக்கு கொஞ்சம் கிரக சேர்க்கைகள் பார்க்கணும், அது இருந்தால் அரசு வேலைகளுக்கான அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கவங்க ஞாயிறு அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த ஞாயிறுன்ற கோயிலுக்கும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து தரும். ஸ்பெசிஃபிக்காக ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6 to 7 போயிட்டு வாங்க, அதுதான் வந்து சூரிய ஓர ஞாயிற்றுக்கிழமையில். அந்த டைம் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன யோகத்தை வந்து செய்வார்.
என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.